அனைவருக்கும் வணக்கம். ஜாபாக்ஸ் நியூஸ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலுவலக உதவியாளர் போஸ்டிங்க்கு தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ எங்கே என்ன சேலரி, எப்போ கடைசி தேதி அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம முழுசாக பார்க்கலாம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜாபாக்ஸ் நியூஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 8th முடிச்சிருக்கணும், இன்னொன்று வந்து தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கடைசி தேதி பார்த்திங்கன்னா 9/2/2023 தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. சேலரி பார்த்திங்கன்னா 15,700 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. எங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து கந்தசாமி கண்டர் கல்லூரியில் வேலூர் நாமக்கல் அதில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான காலி பணியிடங்கள் வந்து இன சுழற்சி வாரியாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அலுவலக உதவியாளர், அதுக்கு வந்து ஒரு போஸ்டிங்கும், அதுக்கு வந்து பெண் தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன சுழற்சி பார்த்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா 8th வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீராளர், அவங்களுக்கு 15,700 ரூபா சேலரி. போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங், அதாவது ஒரு வேகன்சி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கும் பெண் தான் கேட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பு அருந்ததியர் முன்னுரிமை அடிப்படையில் பெண்கள் ஆதரவு உதவி தமிழ் வழியில் பயின்றவர்களும் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து துப்புரவாளர், அதுக்கு வந்து மொத்த பணியிடங்கள் வந்து ஒன்று தான் கேட்டிருக்காங்க. இதுக்கும் பெண்கள் தான் கேட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பு இருந்தது முன்னுரிமை அடிப்படையில் பெண்கள் ஆதரவு உதவி தமிழ் வழியில் பயின்றவர்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காவலர், அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு போஸ்டிங், ஆண்கள் தான் கேட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பு அருந்ததியர் கேட்டிருக்காங்க. முன்னுரிமை அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வித் தொகுதி வயது வரம்பு மற்றும் ஊதிய விகிதம் தமிழக அரசு விதிகளின்படி 1/1/2023 உள்ளபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்கள் வந்து www.kkceducation.in என்ற இணையதள முகவரியில் வந்து பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து கல்வித் தொகுதி, வயது, சாதி சான்று, வேலைவாய்ப்பு, அலுவலக பதிவு ஆகியவற்றிற்கான சான்றிதழ் நகல்களுடன் 9/2/2023 என்று மாலை 5 மணிக்குள் செயலாளர் கந்தசாமி கண்டர் கல்லூரி வேலூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் 638/182 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது துரித அஞ்சல் அல்லது பதிவு அஞ்சல் வாயிலாக வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்புன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25 ரூபாய் தபால் தலையை ஒட்டிய சுய விவரமிட்ட அஞ்சல் உரையை விண்ணப்பத்துடன் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அட்ரஸும் கொடுத்துட்டாங்க. இந்த அட்ரஸ் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து இதுக்கு நீங்கள் விண்ணப்பத்தை வந்து தாராளமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஜாபாக்ஸ் நியூஸ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மேலும் ஏதாவது தகவல் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.